நாங்கள்லாம் இனத்தை நோக்கி ஓடி வந்து கத்திக்கிட்டு இருக்கும்போது ரஜினிகாந்த் பணத்தை நோக்கி ஓடி நடிச்சு கொண்டிருக்கிறாரு. ஆனால் அவரும் நாளைக்கு முதலமைச்சராக வரப்போகிறாரா? என்னென்னமோ பேசி பார்த்தானே என்கிட்ட வந்து, அண்ணன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொடுக்குறோம்னே, தேர்தல் செலவழ நான் பார்த்துக்கணேன், தேர்தலில் செலவழித்து என்னை வெளில வச்சுன்னா நான் தான் வந்து மூடுவேன் முதல்ல, இது தெரியாமல் நீ பைத்தியக்காரத்தனம் பண்ணிருக்கா? தனக்கு ஆதரவானவனை எவனாவது ஒருவன் அடிப்பான் என்று பைத்தியக்காரன் கூட அந்த மாதிரி செயலை செய்ய மாட்டான். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவராக இருந்த ஐயா இலக்கணேசன் அவர்கள் ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு மாநிலத்தை பழியிடலாம் என்று சொல்றார். எந்த மாநிலத்தை? நம் மாநிலத்தை. அவர்கள் பழியிட வேண்டும், பழியிடுவது என்று முடிவு செய்து விட்டார்கள். போராடினால் இது போல சுட்டுக் கொள்வோம் என்று நம்மளுக்கு ஒரு முன்னோட்டம் காட்டி விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தமிழர்களுடைய மரணத்தை ரசிக்க பழகி கொண்டார்கள், ரத்தத்தை நக்கி ருசிக்க பழகி கொண்டார்கள். ஆனால் எடுத்தவுடனேயே வாகனத்தில் மேலே என்று குறிவார்த்து குறிவார்த்து கொக்கு குருவியை சுட்டு போட்டால் கூட கேட்பதற்கு நாதி இருக்கிறது. பல லட்சக்கணக்கான கோடி மக்களின் வரிப்பணத்தை உழைப்பை லஞ்சம் உடலாக பெற்று கொளுத்து திரிபவனவெல்லாம் இந்த நாட்டின் அமைச்சர்களாக ஆயுதம் ஏந்திய காவலர்களின் பாதுகாப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும். பினாமி சொத்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்ப இருக்கிற அரசு பினாமி அரசு, பாரதிய ஜனதாவின் பினாமி அரசு. அவர் வருவார், இவர் வந்து போராடுவார், அந்த கட்சி வரும், இந்த கட்சி வரும் என்ற நாங்கள் போராடுவோம், நான் முன்னின்று போராடுவேன், எவன் வந்து கிணறு பதைக்கிறான் என்பதை பார்ப்போம். ரெண்டு பேருக்கும் சாராய ஆலை இருக்குதா இல்லையா, சாராய ஃபேக்டரி இருக்குதா இல்லையா? ரெண்டு திருடரும் எப்போது சிக்குவார்கள் என்றால் எங்க உங்கள் பிள்ளைகள் எங்களிடத்தில் ஒரு முறை அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள், ரெண்டு திருடர்களும் ரெண்டு கையிலும் பிடிச்சு தூக்கிடுவோம். ரெண்டு கையிலும் ரெண்டு திருடனும். இவர்களுக்கு ஒரே கொள்கைதான், கூடி திருடுவது கொள்ளையடிப்பது, இதுதான் அவர்கள் கொள்கை. இந்த மண்ணின் மக்களின் மான கப்பல் ஏறிடக்கூடாதுன்னு சொத்தப்புறத்து கப்பல் ஓட்டிய தமிழனுக்கு என்ன இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவன் பரம்பரையில ஒருத்த வரலங்க அமைச்சரா, ஒரு எம்எல்ஏவா, ஒரு எம்பியா, கண்ட கண்ட நாயும் பேயும் இந்த நாட்டில் ஆட்சி. இப்போ தேவை கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு மாற்று தலைவர் இல்லை, இந்த காமராஜ் கட்டன் வாவுசிக்கு மாற்றத்தை இங்கே தலைவர் தேவைப்படுது. கண்ட கண்ட நாயும் பேயும் இந்த நாட்டில் ஆட்சி. நாங்கள்லாம் இனத்தை நோக்கி ஓடி வந்து கத்திக்கிட்டு இருக்கும்போது ரஜினிகாந்த் பணத்தை நோக்கி ஓடி நடிச்சு கொண்டிருக்கிறார். ஆனால் அவரும் நாளைக்கு முதலமைச்சராக வரப்போகிறாராம். நாங்கள் அதை விட்டுவிட்டு வேடிக்கை பார்ப்போம், விரலை சுப்பி கொண்டிருப்போம் என்று அவரும் நினைத்து கொண்டு தான் இருக்கிறார். ஏன்னா எங்கள் மக்களை நம்ப முடியலையே. ஒரு மாற்று வேணும்னு இப்போ நாங்கள்லாம் என்ன உங்களுக்கு பிரச்சனைகள், புதுசாக யாராவது வரணும் இப்போ எங்களுக்கு என்ன கொடுத்துட்டீங்க? எப்போ பழசான நாங்கள் இன்னமும் பத்தாண்டு காலம் ஆட்சியை கொடுத்து நாங்கள் ஆட்சி செஞ்சுட்டு அநியாயத்துக்கு கொள்ளையடிச்சிட்ட மாதிரி தவறு ஆட்சி செஞ்சிட்ட மாதிரி தெரு தெருவாக 8 வருஷமாக கத்திருக்கோம். தொண்டத்தின் வரல ஏற்று கூட பார்க்கல. கேட்டால் சொல்கிறது யார் இருக்கா? திமுக விட்டால் அதிமுக தான், அதிமுக விட்டால் வேற யாருக்கா? திமுக தான். ரெண்டு பேரை விட்டால் நல்ல கட்சி ஒரு கட்சி இருக்குது, நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குது, அதை தேடுங்க. மோடியை போன்றவர்கள், எடப்பாடியை போன்றவர்கள் எல்லாம் இந்த நாட்டின் மிகப்பெரிய தலைவராக இருந்து ஆளுகிற போது நாம் இந்த நாட்டில் தேச துரோகிகளாக இருந்து சமூக உறவிகளாக இருந்து நாட்டை மக்களையும் காப்பாற்ற போராடுவதில் ஒரு குறையும் இல்லை, நமக்கு அது ஒரு சிக்கலும் இல்லை. இந்திய பாராளுமன்றத்திற்குள் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவர் அவர்கள், தமிழ் தேசிய மக்கள் தங்கள் தாய்மொழியிலே பேச முடியாது, பேசினால் கொக்கரிப்பார்கள், ஏளனமாக பார்ப்பார்கள், சிரிப்பார்கள். இந்தியாவில் ஒரு பொருளாதார மேதை அமிர்த்யா சென், அவர் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை பெற்றார். அவர் இடத்திலே பத்திரிகையாளர்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற போது அவரே சொல்கிறார், இந்தியாவில் மட்டும் தமிழ்நாடு தனிநாடாக ஆகியிருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக வளர்ந்திருக்கும் என்று சொல்கிறார். அதுக்கு காரணத்தையும் அவரே சொல்கிறார், அவ்வளவு செல்வ வளங்கள் அந்த நிலத்திற்குள் இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த செல்வ வளங்களை கொள்ளையடிப்பதற்கு ஒரு பெருங்கூட்டம் கிளம்பி வந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவு சிறந்த எனது சொந்தங்கள், என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த திமுக அதிமுக இரண்டு கட்சிகள் ஆட்சிகளுக்கு தெரியாமல் கையெழுத்தாகி இங்கு வந்து அது வைக்கப்பட்டதா என்பதை என் அன்பு சொந்தங்கள் சற்று சிந்தித்து பார்க்கணும். இங்கு அணு உலையை திறந்தே ஆக வேண்டும், அதை எதிர்ப்பவர்கள் தேசத்துறை என்று சொல்லுகிற காங்கிரஸ், இங்கே அணு உலையை திறந்தே ஆக வேண்டும், அதை எதிர்ப்பவர்கள் தேசத்துறைகள் என்று பேசுகிற கம்யூனிஸ்ட், இந்த ரெண்டு கட்சியும் தான் கேரளாவை மாறி மாறி ஆள்கிறது. ஆனால் இங்கே திறந்தே ஆக வேண்டும் என்று சொல்கிற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அங்கே கேரளாவில் வேண்டாம் என்று தடுத்து போராடி திருப்பி அனுப்பியது. அது காரணம் என்ன? அவர்கள் நிலம் அங்கு ஆளுகிற காங்கிரஸ் அந்த மண்ணின் மகன், அங்கு ஆளுகிற கம்யூனிஸ்ட் அந்த மண்ணின் மகன், அவன் நிலத்தை அந்த வளத்தை மக்களின் நலத்தை தன் உயிராக நினைக்கிறான். நாங்கள் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முக்கியமானது, எங்களுக்கு அணு உலை வேண்டாம், எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று விரட்டிவிட்டார்கள். அடுத்து எங்கே ஒரு நிலம் இருக்கிறது? தமிழ்நாடு. இங்கே தகப்பன் இல்லாத வீடு போல நல்ல தலைவன் இல்லாத நாடாக இது தட்டுக்கட்டு நிற்கிறது.
கேட்பாரற்று கிடக்கிறது, நட்டு விட்டார்கள், அணுவுலையே இங்கே வந்து விட்டது. இதுதான் இங்கே நடந்தது. இந்த திமுக அதிமுக இரண்டு கட்சி ஆட்சிகளுக்கு தெரியாமல் கையெழுத்தாகி இங்கே இது நிறுவப்பட்டதா என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இவங்களுக்கு தெரியாமல் வந்துருச்சா? கொண்டு வந்து நிறுவியதே இவர்கள் தான். ஆனால் நாம் போராடிய போது நம்மோடு சேர்ந்து அவர்களும் போராடினார்கள். மூடுவோம் என்றார்கள். இந்த நாங்கள் வந்தால் நாங்கள் ஸ்டெர்லைட்டை மூடுவதில் கொள்கை உறுதியோடு இருக்கிறோம் என்று இப்போது இருக்கிற அதிமுக அரசு சொல்லுது. அதில் அமைச்சர் ஒருவர் பேசுகிறார், சர்வதேச நீதிமன்றத்திற்கே போனாலும் நீங்கள் திறக்க முடியாது, நாங்கள் விடமாட்டோம் என்கிறார். ஸ்டெர்லைட் தாமிர ஆலையை மூடுவது அரசின் கொள்கை முடிவென்றால், அதுதான் உங்கள் நோக்கம் என்றால், அதற்கு ஆதரவாக போராடிய மக்களை எதற்காக சுட்டு கொன்றீர்கள் என்றால் பதில் இல்லை. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு தெரியலை, நானே தொலைக்காட்சியில் தான் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்கிறார். ஒரு முதலமைச்சருக்கு கீழே இருக்கிற காவல்துறை, அவருடைய துறையிலிருந்து ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுது, அவருக்கே தெரியலை, நான் தொலைக்காட்சியில் தான் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்றால், அப்போ எங்கிருந்து இந்த சுடுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்பதை கற்றறிந்த சார்ந்தவர்கள், படித்த என் தம்பி தங்கையில் சிந்திச்சு பார்க்கணும். ஆனால் கலவரம்தான் வரும் என்று முன்கூட்டியே ஆயுதமேந்திய துப்பாக்கி சுடுகிற காவலர், துப்பாக்கி ஏந்து சுடுகிற காவலர்களை எதற்காக கொண்டு வந்து நிறுத்தினீர்கள்? சுடுகிற அளவிற்கு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றால் கட்டுப்படுத்த முடியாமல் ஓரிரு நாட்கள், மூன்று நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக கலவரம் நடக்கிறது, வீடுகள் பற்றி எறிகிறது, கடைகள் சூறையாடுகள் பெறுகிறது, வாகனங்கள் தீக்கிரையாக்கப்படுகிறது, அங்கே சராசரி நிலையில் மக்கள் வாழ முடியாத சூழல் உருவாகிவிட்டது என்ற நிலையில்தான் துப்பாக்கி சூடு, அதுவும் இடுப்புக்கு கீழே சுட வேண்டும் என்பதுதான் முறை மரம். ஆனால் எடுத்தவுடனேயே வாகனத்தின் மேலே என்று குறிபார்த்து குறிபார்த்து கொக்கு குருவியை சுட்டு போட்டால் கூட கேட்பதற்கு நாதி இருக்கிறது. 15 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். வரும்போது தங்கை சுனோலின் வீட்டுக்கு நான் போய் ஓராண்டு நிறைவுற்று நினைவு தினம் வரவிருக்கிறது, வருகிற 22ஆம் தேதி அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வரும்போது தங்கை தன்னுடைய கைப்பட அவளுடைய நாட்குறிப்பில் எழுதிய கடிதத்தை படமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதில் எழுதியிருக்கிறாள், ஒவ்வொரு நாளும் நான் அதிகாலையில் எழும்போது என் தாயின் முகத்தில் முழிக்க வேண்டும் என்றுதான் விரும்புவேன். இரவு உறங்கச் செல்லும்போது கூர்ந்து என் தாயின் முகத்தை பார்த்து விட்டுதான் நான் உறங்கச் செல்லுவேன். என் தாயிலின் மடியில் படுத்து உறங்குவது என்பதில் எனக்கு அலாதி பிரியம், பெரும் விருப்பம். காரணம், நான் ஒருவேளை உறக்கத்தில் உறங்கி இறந்து விட்டாலும், உறக்கத்திலே இறந்து விட்டால் நான் இறுதியாக பார்த்து என் மனதுக்குள் பதிந்த முகம் என் தாயின் முகமாக இருக்க வேண்டும் என்பதனால் தான் நான் அப்படி ஒவ்வொரு நாளும் செய்கிறேன் என்று எழுதி கையில். அதை படிக்கும்போது அவ்வளவு மன வலியும் வேதனையுமாக இருக்கிறது. அவள் செய்த பிழை என்ன? பல லட்சக்கணக்கான கோடி மக்களின் வரிப்பணத்தை, உழைப்பை லஞ்சம் உழலாக பெற்று கொளுத்து திரிபவனவெல்லாம் இந்த நாட்டின் அமைச்சர்களாக ஆயுதமேந்திய காவலர்களின் பாதுகாப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, என் நிலத்தை நஞ்சாக்குகிற, என் நீரை விஷமாக்குகிற, என் காற்றை மாசுபடுத்துகிற இந்த நச்சு ஆலைகளை அப்புறப்படுத்துங்கள், எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் வாழ வழியற்ற நிலையில் என் தாய் நிலத்தை மாற்றிவிடாதீர்கள் என்று படித்து கொண்டிருக்கிற ஒரு தங்கை போராடியதற்காக சுட்டு வீழ்த்திய கொடுமை, எந்த அரசு செய்யும் இந்த கொடுஞ்செயலை? அரசு முடிவெடுத்து விட்டது ஸ்டெர்லைட்டை மூட வேண்டும் என்றால், அரசின் கொள்கைக்கு ஆதரவாக போராடிய மக்களை எந்த அரசு சுட்டு கொல்லும்? இது உலக வரலாற்றில் எங்கு நிகழ்ந்திருக்கிறது இது போன்ற செயல்? தனக்கு ஆதரவானவனை எவனாவது ஒருவன் அடிப்பான் என்று பைத்தியக்காரன் கூட அந்த மாதிரி செயலை செய்ய மாட்டான். இப்படிப்பட்ட கொடுமை, கொடும் நிகழ்வுகள், கேவலமான செயல்கள் எல்லாம் இங்குதான் நிகழும். இப்போது என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அதே வேதாந்தா, அதே அனில் அகர்வாலுக்கு, அதே வேதாந்தா குழுமத்திற்கு, நிறுவனத்திற்கு 74 இடத்தில் ஹைட்ரோ கார்பன் குழாய்களை பதித்து கிணறுகளை தோண்டி ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது. எந்த காலகட்டத்தில் தேர்தல் விதிமுறை, தேர்தல் நடத்தை விதிமுறையில் இருக்கும்போது, தேர்தல் ஆணையத்திடம் அதிகாரம் இருக்கிற போது, தன்னிச்சையாக 74 இடத்தில் நீ வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து கிணறு எடுத்து, கிணறு தோண்டி, கிணறை போட்டு, நீங்கள் ஆழ்குழாய் குழாயை பதித்து ஹைட்ரோ கார்பன் எடுத்துக்கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்திருக்கிறது என்றால், தேர்தல் நடத்தை விதிகள் அமுலில் இருக்கும்போதே, செயல்பாட்டில் இருக்கும்போதே செய்கிறது என்றால், இது எவ்வளவு பெரிய அத்துமீறல்,
எவ்வளவு அதிகார மீறல் திமிர் என்பதை நீங்கள் என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும். போராடினால் இதுபோல சுட்டுக் கொள்வோம் என்று நம்மளுக்கு ஒரு முன்னோட்டம் காட்டிவிட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தமிழருடைய மரணத்தை ரசிக்க பழகிக்கொண்டார்கள், ரத்தத்தை நக்கி ருசிக்க பழகிக்கொண்டார்கள். அவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். என்னன்னா அதிகாரம் தமிழர்களுக்கானது அல்ல, இது அடிமை அதிகாரம். பினாமி சொத்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்போ இருக்கிற அரசு பினாமி அரசு, பாரதிய ஜனதாவின் பினாமி அரசு. இதில் ஐயா ஸ்டாலினின் கருத்து என்ன, எடப்பாடி பழனிசாமியின் கருத்து என்ன, உங்கள் நிலைப்பாடு என்ன, என் நாடு நாசமாக போகிறதே இதில் உங்கள் கருத்து என்ன, தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட இரண்டு மாநிலங்களிலும் சேர்த்து 274 எண்ணெய் கிணறுகளை, ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைப்பதற்கு இந்த வேதாந்தா நிறுவனத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஒற்றை முதலாளி வாழ்வதற்கு மொத்த இனமும் நாங்கள் செத்துமடிவதென்றால் இதை எப்படி ஏற்பது? போராடினால் என் நிலத்தை காப்பாற்றுவதற்கு, என் வளத்தை காப்பாற்றுவதற்கு, எதிர்கால தலைமுறைகள் எங்கள் சந்ததியினர் வாழ்வதற்கு வாய்ப்பான நிலமாக இந்த பூமியை வைத்துவிட்டு போவதற்கு நாங்கள் போராடினால் எங்களை சமூக விரோதி, எங்களை பிரிவினைவாதி, எங்களை தேச துரோகி என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் இதைவிட எங்களை பெருமைப்படுத்துவதற்கு ஒன்றுமில்லை. நாங்கள் சமூக விரோதிகளாக, தேச துரோகிகளாகவே இருந்துவிட்டு போகிறோம். ஆனால் தமிழ்நாடு ஒரு புரட்சிகர போர்க்களமாக மாறும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அவர் வருவார், இவர் வந்து போராடுவார், அந்த கட்சி வரும், இந்த கட்சி வரும் என்ற, நாங்கள் போராடுவோம், நான் முன்னின்று போராடுவேன், எவன் வந்து கிணறு பதைக்கிறான் என்பதை பார்ப்போம். எங்களை நீங்கள் முடித்துவிட வேண்டும் என்று முடிவெட்டி விட்டீர்கள், நாங்களும் முடிவெட்டி விட்டோம், உங்களை அதற்கு முன்பு முடித்து விடுவது என்று கொண்டு வந்ததே இவர்கள்தான். ஆய்வுக்காக கையெழுத்திட்டேன் என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்லுகிறார், பெருமையோடு பேசினார்கள், நாங்கள் தான் மீத்தே நீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று பெருமையாக பேசியவர்கள் இவர்கள், இந்த திமுககாரர்கள். இது ஒரு கொடுந்திட்டம், நிலத்தை நாசப்படுத்தும் என்று தெரிந்தும் எதிர்க்காம இருந்தது அதிமுக. கையெழுத்திட்டது அவர் துணை முதல்வராக இருக்கும்போது கையெழுத்திட்டது இவர் தான். அவருக்கு அவங்களுக்கு தெரியாத அம்மையார் ஜெயலலிதாவிற்கு போராடும் போது இவ்வளவு பெரிய கொடுந்திட்டம் என்று. ரெண்டு பேருக்கும் சாராய ஆலை இருக்குதா இல்லையா, சாராய ஃபேக்டரி இருக்குதா இல்லையா, மது ஆலைகள் இருக்குதா இல்லையா? திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அதிமுகவுக்கு சொந்தமான சாராய ஆலையிலிருந்து சரக்கு எடுத்து டாஸ்மார்க்கில் விற்கிதா இல்லையா? அதிமுக இப்போ இவ்வளவு பிரச்சனைகளிலும் திமுகவுக்கு சொந்தமான சாராய ஆலைகளில் சரக்கு வாங்கி விற்கிதா இல்லையா? திருடர்களுக்கு திருடர்கள் பாதுகாப்பு என் அன்பு மக்களே. ரெண்டு திருடரும் எப்போது சிக்குவார்கள் என்றால் எங்க உங்கள் பிள்ளைகள் எங்களிடத்தில் ஒருமுறை அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள். ரெண்டு திருடர்களும் ரெண்டு கையிலும் பிடிச்சு தூக்கிடும், ரெண்டு கையிலையும், ரெண்டு திருடனையும். இப்படி நிலத்தை நாசமாக்கின வேலையைத்தான் 1960களில் பூமியின் சொர்க்கமாக இருந்த சோமாலியாவில் இதே தான் சொன்னான், டெவலப்பு, வளர்ச்சி, வேலைவாய்ப்பு என்று மீத்தேன் எடுப்போம், ஹைட்ரோ கார்பன் எடுப்போம், ஈத்தேன் எடுப்போம்னு போய் குழாயில் போட்டு எடுத்து கழிவுகளையெல்லாம் கொண்டு கடலில் கொட்டினான். ஒரு நாள் ஒரு ஆழி பேரலை சுனாமி வந்துச்சு, அது தூக்கி அவன் நிலத்தில் கொட்டிச்சு கழிவையெல்லாம், நிலம் முடிஞ்சு. அவ்வளோதான், இன்னைக்கு நாடு பிச்சை எடுக்குது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவராக இருந்த ஐயா இளக்கணேசன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு மாநிலத்தை பழியிடலாம் என்று சொல்கிறார். எந்த மாநிலத்தை? நம் மாநிலத்தை. அவர்கள் பழியிட வேண்டும், பழியிடுவது என்று முடிவு செய்து விட்டார்கள். நாம் இவர்களை பழியிடுவதற்கு முடிவு செய்யவில்லை என்றால் நாம் பழியாகி விடுவோம் என்பதை அறிவில் சிறந்த எனது மக்கள் புரிந்து கொள்ளும். சரி, பாரதிய ஜனதா அதிமுக அனுமதிக்குது, இப்போ திமுக காங்கிரஸ் வந்தா இதை வேதாந்தா குழுமத்திட்ட ரத்து பண்ணி இந்த ஸ்டெர்லைட்டை மூடுமா, இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேனை மூடுமா, இதை ஐயா ஸ்டாலின் சொல்வார்களா? நாங்கள் சொல்றோம், உயிரை கொடுத்தேனும், 15 உயிரை கொடுத்துருக்கோம், இன்னும் பல ஆயிரம் உயிரை கொடுத்தேனும் என் தாய் நிலத்தில் இந்த நச்சு திட்டங்களை வரவிடாமல் தடுத்து காப்போம்ங்கிறார். அப்படி அதிமுக வேட்பாளர் அல்லது திமுக வேட்பாளர் யாரையா சொல்ல சொல்லுங்க பாப்போம். நாங்கள் கொடுத்தவர்கள், பல ஆயிரக்கணக்கில் உயிரை கொடுத்தவர்கள். வெல்வது வீழ்வது அதை தீர்மானிப்பது மக்களின் பொறுப்பு. ஓட்டா போடட்டும், போடலைன்னா போட்டும், அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு நாள் எங்களை விட்டால் உங்களுக்கு நாதி கிடையாது. இவர்களுக்கு ஒரே கொள்கைதான், கூடி திருடுவது, கொள்ளையடிப்பது, இதுதான் அவர்கள் கொள்கை. அதிலிருந்து அவர்களை மாற்ற முடியாது, அவர்களை மாற்ற முடியாது, ஆனால் உங்களால் முடியும். மொத்தமாக அவர்களை மாற்றுங்கள். ஒரே ஒரு முறை விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி மொத்தமாக அவர்களை மாற்றுங்கள். நானும் பார்க்கத்தானே போகிறேன், எந்த அரசு வருது மத்தியில் எப்படி இந்த வேதாந்தா குழுமம் வந்து குழாயை ஊண்டுது. ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், இதே வேலையாகத்தான் தெரியும், எல்லாரையும் திரட்டி கொண்டு வச்சுக்கிட்டு என்கிட்டருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நீ என்னென்னமோ பேசி பார்த்தானே என்கிட்ட வந்து, அண்ணே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொடுக்குறோம்னே, தேர்தல் செலவு நான் பார்த்துக்கணும்,
தேர்தலில் செலவழிச்சு என்னை வெளில வச்சுன்னா நான் தான் வந்து மூடுவேன் முதல்ல. இது தெரியாமல் நீ பைத்தியக்கார தானம் பண்ணிட்டுருக்கா? அவன் எப்படி பேசுகிறான் பாருங்கள். நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டேன் அண்ணன், தேர்தல் செலவெல்லாம் பார்த்து நான் ஜெயிச்சிருவேன், வந்து என்ன வேலை பார்ப்பேங்கிற மொத்தமாக எடுத்து பூட்டிடுவேன் ராஜா. ஆட்டம் கட்டிட்டுறாங்க இவங்க, மொத்தமாக ஒழிக்கணும். 1500 நீங்கள் வாக்கை விற்கலை, வாழ்க்கையை விற்கிறீங்க, அடமானம் வைக்கிறீங்க. இந்த மண்ணின் மக்களின் மானம் கப்பல் ஏறிடக்கூடாதுன்னு சொத்தப்புறா வித்து கப்பல் ஒட்டிய தமிழனுக்கு என்ன இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவன் பரம்பரையில் ஒருத்த வரலங்க அமைச்சராக, ஒரு எம்எல்ஏவா, ஒரு எம்பியாக, கண்ட கண்ட நாயும் பேயும் இந்த நாட்டில் ஆட்சி செஞ்சு கேவலம் கடைசி காலத்தில் மண்ணெண்ணை விற்று சாப்பிட்ருக்காரு. மண்ணெண்ணை விற்று ஊர் ஊராக போய் மண்ணெண்ணை விற்று அப்பேற்பட்ட தியாகிகள். இன்னொரு பாட்டை கக்க நம்ம தாத்தா அவர் பாருங்க, அவர் காவல்துறை அமைச்சர். இப்படி ஒரு அமைச்சருங்க உலகத்தில், காவல்துறை அமைச்சர் அரசு பேருந்தில் போயிட்டுருக்காரு. இன்றைக்கெல்லாம் அப்படி இருக்குமான்னு பாருங்கள். தன் மகன் தன்னுடைய கல்வி தகுதி, தன்னுடைய உடல் தகுதியில் காவல்துறைக்கு பணிக்கு சேர்ந்துடுறார். போலீஸ் வேலைக்கு போயிட்டார், காவல்துறை வேலைக்கு போயிட்டார். அப்புறம் பெருமையாக போய் அப்பா மகிழ்ச்சி அடைவார், சந்தோஷப்படுவார்னு போயிட்டு, அப்பா நான் வந்து காவல்துறை வேலைக்கு சேர்ந்துட்டேன்ப்பா அப்படின்னு போய் அவர் வந்து சொல்கிறார். அப்படியாப்பா அந்த வேலையை ரிசைன் பண்ணிருப்பா, வேணாம்னு சொல்லியிருப்பா அப்படின்னு. அப்பா அப்படின்னு, நீயா சேர்ந்துருக்கேப்பா, மகிழ்ச்சி தான், ஆனால் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் நான் சொல்லி தான், நான் பரிந்துரைத்து தான் உனக்கு போட்டிருப்பாங்கன்னு வெளியில் பேச்சு வந்துடும்ப்பா, தப்பாக போயிடும், நீ பதவி அதை வேணாம்ட்டு வேலைக்கு போகாத, வேலையை விட்டு நின்றுன்ட்டு. எப்படி பாருங்கள், அவராக வேலைக்கு சேர்ந்துருக்கார், இவர் சொல்ல கிடையாது, ஆனால் நான் சொல்லி தான் உனக்கு இந்த வேலையை போட்டார்கள் என்று யாராவது சொல்லிவிடுவார்கள் என்று எவ்வளவு சமூக அச்சம் இருந்திருக்கு அந்த தலைவனுக்கு பாருங்க. வேலைக்கு போகல, அவர் காவல்துறை வேலைக்கே போக விடாமல் நிறுத்திட்டார். அப்படிப்பட்ட தலைவர்களெல்லாம் வாழ்ந்த நிலம் இது. பெருந்தலைவர் காமராஜர் ஒரு ஊரா கூட்டத்துக்கு போயிடுறாரு. ஐயா காமராஜ் அவர்கள் நெல்லை ஜெபமணி பின்னாடி உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த மா போல தோளில் போடுற துண்டையெல்லாம் மடித்து மடித்து, ஜெயமணி வச்சுக்க, ஜெயமணி வச்சுக்க, வச்சுக்கன்னு. அதுலேருந்து ஒரு துண்டு கண்டை எடுத்துப்படாத, உனக்கு துண்டு வேணா வேறு கடையில் வாங்கி தரேன், பத்திரமா இன்னி வை. ஏன்னா சென்னை பாலமந்திர் பள்ளிக்கூடத்தில் ஐயா கூட்டத்துக்கு போயிருக்காக துண்டு கொண்டாடுவாங்கன்னு பிள்ளையெல்லாம் ஏக்கத்தோடு காத்திருக்கோம், அதில் எடுத்துப்படாத ஜெயமணி அப்படின்னு பாருங்கள். தன் தோளில் போட்ட துண்டை வச்சு மக்களுக்கு தொண்டு செய்த ஒரு தலைவன் இருக்கான் பாருங்க, எப்படி இருக்கான் பாருங்கள். எப்பவும் வலது பக்கம் இப்படி போடுற துண்டை ஒரு தடவை இப்படி இடது பக்கம் போட்டே இருக்கிறாரு. ஏ வழக்கமாக மாறி இந்த பக்கம் ஐயா துண்டு போட்டிருக்காருன்னு இந்த பத்திரிகையாளர் ஒருத்தர் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயா என்னையா துண்டை மாற்றி போட்டிருக்கீங்க, அதை விடுங்க என்ன வேற கேளுங்க அப்படின்னாரு. இல்லையா என்னையா துண்டை எப்போ இப்படி தானே போடுவீங்க, இந்த பக்கம் போட்டிருக்கீங்களே, இப்போ அதை விடுப்பா, அது ஒரு வேலையா, வேற ஏதாவது கேள்ப்பான்னு திரும்ப திரும்ப கேட்டவொடனே, அட இந்த பக்கம் சட்டை கிழிஞ்சிருக்கப்பா, அதை மறைக்கிறதுக்கு அப்படி போட்டிருக்கடப்பா எப்படி. இப்போ தேவை கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு மாற்று தலைவர் இல்லை, இந்த காமராஜ் கக்கன் வாவுசிக்கு மாற்றாதான் இங்கே தலைவன் தேவைப்படுது. நினைச்சங்காட்டித்தானுங்க நாம நல்லா சோறு ஊட்டிக்கிட்டே இருக்கிறோங்க.